இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்குறோம்னா, போக்கிமான் கோ கேம் எதை போகிறோம் கைஸ். அதுவும் நார்மலால் ஜாய்ஸ்டிக்கோட நடக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ மோடலாக டவுன்லோட் பண்ணலாம், பிஜி ஷார்ப் வச்சு வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ முதல்ல கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் க்ரோமில் பிஜி ஷார்ப் அப்படின்னு டைப் பண்ணிங்கனாலே ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதில் ஃபஸ்ட்டு வெப்சைட்டை கிளிக் பண்ணிக்கோங்க கைஸ். ஸோ அதில் டவுன்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம ஏற்கனவே இந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டோம் கைஸ். ஸோ டவுன்லோட் பண்ண ஃபைலை எப்படி எடுக்கணும்னா, டவுன்லோட்ஸ்குள்ளே போய் எடுத்து இந்த ஃபைலை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க கைஸ். ஸோ முதல்ல ஆப் ஸ்டாகிங் ஆகும், அடுத்து இன்ஸ்டால் கொடுத்துக்கோங்க கைஸ். இன்ஸ்டாலிங் காட்டுது. ஸோ இன்ஸ்டால் ஆகி முடித்ததும் என்ன பண்ணணும்னா, வெயிட் பண்ணுங்கள் கைஸ், நமக்கு இன்ஸ்டால் ஆகட்டு. டைம் ரொம்ப எடுக்குது கைஸ் இன்ஸ்டால் ஆகுதுக்கு, எப்பவும் இவ்வளோ டைம் எடுக்காது நார்மலாக. இன்றைக்கி கொஞ்சம் நெட் ப்ராப்ளமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் கைஸ் ரவுட்டரில். ஓகே கைஸ், இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் சவுண்டு கம்மி பண்ணிக்கிறேன், ஏன்னா ரொம்ப சவுண்டாக இருக்கும். சவுண்டு கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், நீங்கள் டேட் ஆஃப் பர்த் கொடுக்கும்போது மந்த்து அப்புறம் டேட் எது வேணாலும் கொடுத்துக்கோங்க. ஆனால் இயர் பார்த்திங்கன்னா 1980s முன்னாடி கொடுத்துங்க. நான் 1967 கொடுத்துக்கிறேன். ஸோ சப்மிட் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட ஒரு ஐடி இல்லைன்னா நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ என்கிட்ட ஐடி இருக்குது கைஸ். ஸோ நான் ரிட்டர்னிங் பிளேயர்னு கொடுத்துக்கிறேன். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, பிஜி ஷார்ப்பில் கூகுள் ஒர்க் ஆகாதுன்னாங்க. ஸோ நான் நிறைய தடவை ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் கைஸ், கூகுள் கன்ஃபார்ம் ஒர்க் ஆகும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒர்க் பண்ணவும். ஸோ அதில் நான் என்னோடய அக்கௌண்ட்டை கொடுத்துக்கிறேன். ஸோ சக்சீடர்னு காணிக்குது, கொஞ்சம் லோடாக டைம் ஆகும் கைஸ். ஸோ லோட் ஆகிடுச்சு, பிளாங்காக தான் இருக்குது, சவுண்டு கேட்க ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ சவுண்டை கம்மி பண்ணிக்கிறேன். ஓ, இங்கே எனக்கு எப்படி இருந்தாலும் சவுண்டாக தான் கைஸ் இருக்குது. ஓகே, லோட் ஆகுது. என்ன கைஸ், எல்லாமே டைம் எடுக்குது, லோட் ஆகுது. ஸோ பிஜி ஷார்ப் சிம்பிள் இருக்குது. ஸோ இதெல்லாம் மேப்பு டெலிபோர்டேஷன்லாம் இருக்குது. ஸோ இந்த ஃபியூச்சர்ஸை பற்றி இன்னொரு வீடியோ போடுறேன். ஸோ இப்போ நம்ம கேம் ஐயோ லோட் ஆக வேறு டைம் ஆகுது கைஸ், என்ன பண்ணனே தெரியலை. ஓகே, லொக்கேஷன் கேக்குது, அலோ கொடுத்துக்கோங்க. லொக்கேஷனில் தான் கைஸ் இந்த கேம் மேக்ஸிமம் ஒர்க் ஆகும். அது இல்லைன்னா ஓகே ஓகே கொடுத்துக்கோங்க கைஸ், அலோ கொடுத்துக்கோங்க. ஏன்னா கேமரா யூஸ் பண்ணிக்குவோம் இந்த கேம். போக்கிமான் கோ கண்டினியூ கொடுத்துக்கோங்க கைஸ். ஸோ பார்த்தீங்களா, ஒரு ஜாய்ஸ்டிக் உங்களுக்கு வந்திருக்கும். இந்த ஜாய்ஸ்டிக்கில் மேலே ஒரு ரெண்டு டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ப்ரைஸில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த கேமுக்கு அவேர்னஸ்லாம் உண்டு. இந்த கேம் பற்றி நான் அப்புறம் போடுறேன். ஸோ ஓகே கொடுத்துருங்க கைஸ். ஸோ நம்மளை சுற்றி பார்த்திங்கன்னா நிறைய போக்கிமான் இருக்கு. ஃபஸ்ட்டு போக்கிமான் நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். ஸோ ஒரு போக்கிமான் எப்படி பிடிக்கிறதுன்னு பார்ப்போம். ஸோ எதை என்ன போக்கிமான் இருக்குது. ஸோ நான் இவி பிடிக்கலான்னு இருக்கிறேன் கைஸ். இவியை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு மேலே இப்படி பிடிக்கிறதா இருந்தாலும் நீங்கள் பிடிச்சிக்கலாம். இஃப் சப்போஸ் உங்களுக்கு போக்கிமான் பிடிக்கணும், கேமரா ஏஆர் மோட்னு ஒன்று இருக்கும் கைஸ், அதை ஆன் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டிலையே போக்கிமான் ஆன் பண்ணி காணிங்க கைஸ். ஸோ
கரெக்டாக பிடிச்சிக்காங்க கைஸ். எவ்வளோ தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ஒழுங்காக பிடிக்க முடியல. வா ஒரு வழியாக பிடிச்சிட்டோம் கைஸ். ஸோ நம்மளால் இவி ஓகே கைஸ், ஒரு வழியாக இவியை பிடிச்சிட்டோம். கைஸ் இவியை பிடிச்சிட்டோம். ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த ஜாய்ஸ்டிக் எப்படி யூஸ் பண்ணணும்னு டவுட்டாக இருப்பீங்க. ஸோ இப்படி சும்மாவே கிளிக் பண்ணிங்கன்னா ஜாய்ஸ்டிக் யூஸ் ஆகும். அதுவும் இல்லாமல் போக்கி ஸ்டாப்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு போக்கிமான் சிம்பிள் இருக்கும். இதை டச் பண்ணிங்கன்னா இப்படி காணிக்கோங்க கைஸ். இதை நீங்கள் தொடணும் இல்லைனா ஸ்பின் பண்ணிடணும் கைஸ். ஐயோ ஃபோன் வேறு மைக்ரோஸ்கோபிக் ஆப்ஷனில் இருக்கிறதுனால உங்களுக்கு கரெக்டாக காணிக்க முடியல. ஸ்பின் பண்ணி விட்டுட்டேங்க கைஸ். ஸ்பின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய பொருள் வரும். அதெல்லாமே நீங்கள் கிளிக் டச் பண்ணிக்கணும். அதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் கிடைக்கிற பொருள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் கைஸ். ஸோ இவ்வளோ தான் போக்கி ஸ்டாப். அப்புறம் போக்கிமான் எப்படி செக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம இப்போ நம்ம போக்கிமான் கூட விளாட போகிறோம் கைஸ். ஓகே ஏஆர் மோட்லேயே விளாடுவோம். ஆ போக்கிமான்னா இருக்குது. சரி ஒரு ஃபோட்டோ எடுப்போமா கைஸ். நம்ம கை சைஸுக்கு தான் இருக்குது. ஒரு ஃபோட்டோ எடுத்து சின்ன ப்ராப்ளம் ஆனால் அந்த ஏஆர் மட்டும் ரெக்கார்ட் ஆகலை. ஸோ நம்ம இப்போ என்ன எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஓகே நம்ம சார்மண்டர் குட்டாக தான் இருக்குது. ஸோ நம்ம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் பேட்டில்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஆனால் ரைடு பேட்டில்ஸில் எப்படி மெகா போக்கிமான் பிடிக்கணும்னு யாருக்குமே தெரியாது, நிறைய பேருக்கு தெரியாது கைஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புதுசாக இருந்ததுன்னா நான் இப்போ காணிக்கிற இதை பாருங்கள். ஸோ இதான் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா கைஸ், இதுதான் மெகா போக்கிமான். ஸோ நம்ம பக்கத்துலேருந்து ரொம்ப தூரத்தில் தான் கைஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், அப்படியே நம்மளுக்கு நேராக ரெட் கலரில் டைம் ஓடுதா, இந்த டைம் முடியும் போது நீங்கள் கரெக்டாக அந்த ரைட் பேட்டிலுக்கு போனீங்கன்னா அந்த போக்கிமான் நீங்கள் டிஃபீட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு அந்த போக்கிமான் பிடிக்க ஒரு சான்ஸ் கிடைக்கும் கைஸ். அந்த போக்கிமான் நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மெகா கேண்டி கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் ஒவ்வொரு போக்கிமானுக்கும் ஒவ்வொரு மெகா கேண்டி உண்டு, மெகா ஸ்டோன் உண்டு கைஸ். அதை வச்சு தான் அந்த போக்கிமானுக்கு நீங்கள் மெகா எவல்யூஷன் பண்ண முடியும். ஸோ இதே மாதிரி தான் ரைட் பேட்டில்ஸில் லெஜெண்டரி போக்கிமான் பிடிக்க முடியும். ஹோஹோக்கு ஒரு ரைடு வந்திருக்கு கைஸ். பார்த்தீங்களா இன்றைக்கி ஹோஹோ ஈவெண்ட்டுன்னு நினைக்கிறேன் கைஸ். எல்லா இடத்துலையுமே ஹோஹோ தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த ஏஆர் மோடு பாதிலே விட்டுருப்போம். ஸோ நம்ம படிக்கு ஃபீட் பண்ணுறத பார்ப்போம் கைஸ். ஸோ நம்ம பாதியே விட்டுட்டோம், ஏன்னா ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆகிடுச்சு கைஸ் ஸ்க்ரீன் ரெக்கார்டரில். அதனால் இப்போ ஒழுங்காக காணிக்கிறேன். நம்ம சார்மண்டருக்கு ராஸ்பெரி ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்ம ராஸ்பெரி கொடுப்போம். ஓகே அது சாப்பிடுது கைஸ். ஸோ அடுத்த நம்ம ஒரு நானாபெரி கொடுப்போம். ஓகே கைஸ் நானாபெரியும் கொடுத்துட்டோம். வேறு பஃபின் இல்லை கைஸ் நம்மள்கிட்ட இல்லை. ஸோ பஃபின் வந்த பிறகு பஃபினும் கொடுப்போம். இப்போ என்ன பண்ணலாம்னா வெளியே போயிடலாம் கைஸ். வெளியே போயிட்டு சுற்றி முற்றி பார்த்தோம்னா நிறைய போக்கிமான்ஸ் இருக்குது. நீங்கள் என்ன வேணாலும் இந்த போக்கிமான் வச்சு பிடிக்கலாம் கைஸ். ஸோ ஒவ்வொரு டைமும் நீங்கள் தான் இதை அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மேலே பிஜி ஷார்ப் சிம்பிள் இருக்கும் கைஸ். இதில் மேப் இருக்கும். உங்களுக்கு லொக்கேஷன்ஸ் வேணும்னா நீங்கள் டெலிபோர்ட் பட்டனை யூஸ் பண்ணி டெலிபோர்ட் பண்ணலாம். செட்டிங்ஸ் மாற்றலாம். ஃபேவரைட் பிளேசஸை இது பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் எத்தனை கிலோமீட்டர் நடக்க நீங்கள் இந்த ஜாய்ஸ்டிக் வச்சு எத்தனை கிலோமீட்டர் நடக்கணும்னு அதில் ப்ரோக்ராம் பண்ணி வச்சுக்கலாம். மேப் பார்க்கலாம். அப்படி நிறைய விஷயம் இருக்குது கைஸ். ஸோ இதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் போக்கிமான் கோ பற்றி போடுறேன். ஸோ அதர் தென் பாய்.